Shathee's kitchen. Manakam, selamat datang. Welcome. Loving, caring, sharing. Shathee's kitchen. குருமா ஜூஸ் அல்லது தேதிகள் பழச்சாறுக்கு தேவைப்படும் பொருட்கள் குருமா, ஃப்ரெஷ் டேட்ஸ் இருந்தால் மட்டும் போதுமானது. ஃப்ரெஷ் மில்க் அல்லது பவுடர் பால் கூட நம்ம பயன்படுத்தலாம். கருப்பு வெள்ளம் பணக்கார்கண்டு கூட பயன்படுத்தலாம். தேன் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், இல்லை தேனை மட்டுமே இனிப்புக்காக பயன்படுத்தலாம். ஐஸ் கியூப் அல்லது ஐஸ் கட்டி போதுமான அளவு இருந்தால் மட்டும் போதுமானது. நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆற வைத்த நீர் அல்லது சுடுநீர், சுடுநீர் பயன்படுத்தினா சீக்கிரமாக அந்த ஃப்ரெஷ் டேட்ஸ் அல்லது அந்த குருமா பழம் சீக்கிரம் மென்மையாகிவிடும். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த குருமா பழத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும். அதை வெட்டி அதில் உள்ள விதையை வந்து தனியாக பிரித்து எடுத்து வைத்து விட வேண்டும். நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து அந்த பழம் மட்டும்தான். அந்த பழத்தை என்ன செய்யணும், பிரித்து எடுத்து வைத்த பிறகு வந்து அந்த சுடுநீரில் நீங்கள் போட்டுடணும். எதுக்காக நம்ம சுடுநீர் வந்து யூஸ் பண்ணுறோன்னா, சீக்கிரத்தில் அந்த ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து சீக்கிரத்தில் மென்மையாகிவிடும். இது எதற்காகனா, நம்ம அரைக்கும் போது வந்து சாஃப்டாக இருக்கும், சுலபமாக அரைத்து விடலாம். ஓகே, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நீரோடு சேர்த்து நம்ம பிளாண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் ஏற்கனவே ஊற வைத்த அந்த நீரோடு சேர்த்து அரைத்தால் மிகவும் நல்லது. நன்றாக அரைக்கப்படுகிறது. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, அந்த குருமா பழம் தேதிகள் பழம் நல்லா அரைக்கப்பட்டுள்ளது. நல்லா பாருங்கள், மாய்ஸ்டாக நல்லா திக்காக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பழச்சாரோட என்ன சேர்க்க போகிறோம்னா, இனிப்புக்காக வந்து ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்ட கருப்பு வெள்ளத்தை சேர்க்க போகிறோம். நீங்கள் அந்த கருப்பு வெள்ளம் யூஸ் பண்ணலன்னா கூட பணக்கற்கண்டு அல்லது தேன் வந்து இனிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த குருமா பழம் வந்து இனிப்பு உள்ளது, அதனால் வந்து இனிப்பை வந்து ஓரளவு போட்டால் மட்டும் போதும். நாங்கள் வந்து இப்போ வந்து இரண்டு கரண்டி மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, அரை கப் ஃப்ரெஷ் மில்க், பால் அரை கப் போதும். இன்னும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் வேகமாக மாய்ஸ்சர் நல்லா திக்காக வேணும்னாக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா மில்க் சேர்த்துக்கலாம். இரண்டு கப்பு வந்து நீர், ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம் ஒன்றாக. இப்போ இதை வந்து சேர்த்து அந்த பழச்சாரோட சேர்த்து அரைக்க போகிறோம். ஓகே, நன்றாக அரைப்பட்டு விட்டது. இப்போ இரண்டு கப்பில் வந்து பரிமாற போகிறோம். ஒரு கப்புக்கு இரண்டு கியூப் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு வந்து நல்லா கூலிங்காக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கியூப் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஐஸ் வாட்டர் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேதிகள் பழம் அல்லது குருமா பழச்சாறு தயாராகிவிட்டது. நன்றி. ஷாதீஸ் கிச்சன்.